வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஹவு ஃபார் இஸ் த ரிவர், ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன் ஆத்தர். இவங்க 19 May 1934 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு 87 வயசு ஆகுது. இவங்க 1992 சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல் த ரூம் ஆன் த ரூஃப். இந்த கதை இப்போ வந்து எப்படின்னா, ஒரு சின்ன பையன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 12 வயசு ஆகுது. அந்த பையனுக்கு ரிவரை பார்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசை. ஆனால் அந்த ரிவர் வந்து ஒரு பெரிய மலைக்கு பின்னாடி தான் இருக்கும். அங்கே வந்து நிறைய மீன், பெரிய நீர்வீழ்ச்சி இந்த மாதிரிலாம் இருக்குது. அதை போய் தொடணும் அப்படின்றது வந்து இவங்களோட ஆசை. இவங்களோட தோற்றத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட ஸ்கின் வந்து ப்ரௌன் கலர்லாம் இருக்கும். இவங்களோட கை கால் எல்லாமே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இவங்களோட காலில் வந்து ஷூஸ் அதெல்லாம் வந்து போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பில்லில் நடக்கிறதும் கல்லில் வந்து நடக்கிறதும் தான் வந்து இவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால வந்து இவங்க எதுவுமே வந்து காலில் போட மாட்டாங்க. ஒரு நாள் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க எப்படியும் வரத்துக்கு வந்து ஈவினிங் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பையன் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அவங்க வரத்துக்குள்ளே நம்ம போய் அந்த ரிவரை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டெல்லாம் வந்து லாக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ப்ரெட்டும் வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. எப்படியாவது நம்மளோட அம்மா அப்பா வரத்துக்குள்ளே திரும்பி வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே வந்து போகிறாங்க. இவங்க போகிற வழியில் வந்து மரம் வெட்டுபவர், பால்காரன், அதுக்கப்புறம் கழுதை மேய்ப்பவர், ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த வழியாக போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து மரம் வெட்டுபவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த ரிவரை அடையிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவங்க வந்து இன்னும் 7 மைல் தூரம் இருக்குது, கண்டிப்பாக 3 hours ஆகும் ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருட்டிகிட்டே வருது, இந்த ரோடும் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இங்கே நடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மரம் வெட்டுபவர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பாதை வந்து கொஞ்சம் செங்குத்தான பாதையாக இருக்கும், அதனால இதில் வந்து நடந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய கல்லெல்லாம் வேற இருக்கும், அதனால வந்து அப்படி சொல்லுவாங்க. இவங்களும் வந்து அதெல்லாம் வந்து கேட்காம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் வந்து ஓடவும் செய்கிறாங்க. அந்த பையன் வந்து இப்போ ஒரு பள்ளத்தாக்கை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த ரிவர் கிட்ட போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு வந்து 20 மைல் தூரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து உட்கட்டர், மரம் வெட்டுபவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 7 மைல் தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து 20 மைல் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சிரிச்சுக்கிட்டே இந்த பொண்ணுக்கு வந்து தெரியல போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ போகிற வழியில் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்க பையன்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த ரிவர் கிட்ட போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பையன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மலைக்கு பின்னாடி தான் வந்து அந்த ரிவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துக்குது. அதனால அவங்க கொண்டு வந்த பிரெட்டை வந்து ஷேர் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பிரித்து சாப்பிட்றாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஷெப்பர்ட் பாய், அதாவது ஆடு மேய்ச்சிட்டு இருக்க பையன் வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல வந்து திரும்பி போயிடுறாங்க. இப்போ அந்த பையன் மட்டும்தான் வந்து தனியாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவே சைலண்டாக இருக்கு, யாருமே வந்து இல்லாத மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ரொம்பவே அது தூரமாக தான் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி இப்படியாவது நம்ம பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணி ஓடுற சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குது. ஸோ இந்த தண்ணி சத்தம் கேட்டு இவங்க வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் வந்து அந்த ரிவரை வந்து பார்த்துடுறாங்க. அவங்களோட பெரிய ஆசை வந்து அந்த ரிவரை பார்க்கணும் அப்படின்றது தான். ஆசை வந்து இப்போ நிறைவேறிடுச்சு. ஸோ இதோட இந்த கதை வந்து முடியுது. இந்த கதைக்கான நோட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.